ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 14 காச்சிக்கனை வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சூர்யா வெனிலா பேசிகிட்டு இருக்காங்களே, அப்போ உடனே சூர்யா வந்து வெனிலா போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. அப்போ சூர்யா கூப்பிட்டு அந்த அவங்களோட வீடியோ காட்டுறாரு. காட்டிட்டு செம எடிட்டில் அப்படின்னோடனே வெனிலா கிட்டே கேட்குறாரு, இந்த வீடியோ பார்த்தோன்னு உனக்கு என்ன தோணுதுன்னொடனே வெனிலா என்ன சொல்கிறாங்க, மாறன் எவ்வளோ சூப்பரில் சார், இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காண்டி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணியிருக்கானோடனே சூர்யா சொல் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, மறுபடியும் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபோனை வாங்கிட்டு வெனிலா கிட்டே கேட்குறாரு, உனக்கு வேறு எதுவும் தோணலையானோடனே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா பாட்டுக்கு அமைதியாக போகிறாங்க. உடனே சூர்யா கேட்குறாரு, ஏதோ தோணுன்னு சொன்னால் என்னது அப்படின்னோடனே, வேற ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு தோணுன்னோடனே சூர்யா இருந்துச்சு வெனிலா பிடிக்க ஓடுறாரு, வெனிலா ஓடிடுறாங்க. அப்புறமா என்னாகுதுன்னா வெனிலா வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. சாரதாவும் சேர்ந்து ரெண்டு பேருமா போயிட்டு இருக்கும்போது கார் வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த இடத்துல வேலை நடக்குது அப்படின்றோடனே இவங்க ரெண்டு பேரும் இறங்கி நடந்து வராங்க. அப்போ தான் இப்போ வர வழியில் தான் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை அழுது, அந்த குழந்தைய வெளியில் பூட்டி வச்சுருக்காங்க. அவங்க அம்மா வெளியில் நின்று கத்திட்டு இருக்காங்க, என்னன்னு போய் விசாரிக்கிறாங்க சாரதாவும் வெனிலாவும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கந்துவட்டி காசு வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கினதை விட பல மடங்கு காசு கொடுத்தா அசல் குறையவே மாட்டேங்குது, அதுக்காக இன்றைக்கி எப்படின்னாச்சும் காசை தரணும் அப்படின்னு சொல்லி குழந்தைய மட்டும் உள்ளே வச்சு பூட்டிட்டு எங்களை வெளியில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னோடனே சாரதா அங்கே நிற்கிறவங்களெல்லாம் திட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களால் இதை திறக்க முடியுமா அப்படின்னோடனே சாரதா வெனிலா கிட்டே சொல்லி ஒரு கல் எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்டை உடச்சி குழந்தைய தூக்கி அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு அதில் சாரதாவோட ஃபோன் நம்பர் எழுதுறாங்க. எழுதி எதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இப்போல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலாமா, தைரியமாக இருங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருமா கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அதுதான் அந்த கந்துவெட்டி அந்த ஆள், அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கே என்னாகுதுன்னா சூர்யா வந்து வெனிலாவை காணும் சொல்லிட்டு, எங்கே நம்ம தேவதை இன்னைக்கு காணும் தரிசனமே தரல அப்படின்னு சொல்லிட்டு கவிதையெல்லாம் பேசிட்டு வெனிலா ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே வெனிலாவோட ஃபோட்டோ தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு எனக்குள்ளே இருக்கிற குறுகுறுப்பு உனக்குள்ளேயே இருக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ரூபா கால் பண்ணுறாங்க. அப்போ ரூபா ஃபோன் பண்ணும்போது சூர்யா எடுத்து பேசுகிறாரு, சரி நான் அவகிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. அவங்க வந்து நோட்ஸ் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி இவ இங்கே தான் இல்லை, எப்படியும் அவங்க மேமை பார்க்குறதுக்காக போயிருப்பா, அதனால் நம்ம அங்கே போய் தரிசனம் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க போகிறாரு. அங்கே என்னாகுதுன்னா வெனிலாவை காணும். அப்போ ஷாம்ல பின்னாடி வந்து தோளில் கை வைக்கிறாங்க. சூர்யா சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறாரு, பார்த்தா ஷாம்ல நிற்கிறாங்க. இப்போ ஷாம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன காலையிலே நிலா தரிசனம் தேடுறியா, அம்மன் கோயிலுக்கு போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னோடனே சூர்யா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஷாம்லா பார்க்குறாரு. அப்போ ஷாம்லா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ எனக்கு ஏதாவது கோயில் கெட்டணும்னு தோணுமேனோடனே சூர்யா சேச்சா அப்படியெல்லாம் இல்லைன்னொன்னே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்லா பாவமாக கேட்குறாங்க. அதுக்கு மேலே எதுனாச்சும் செய்யணும்னு தோணுதுன்னொன்னே, வேணாண்டா நான் அப்புறம் போய் அப்படியே போய் யார்கிட்டயா போட்டு விட்ருவேன் பார்த்துக்கோ அப்படின்னோடனே சூர்யா சொன்னா, அண்ணி அந்த காரியம் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னோடனே, நீ இந்த குழந்தைத்தனமாக எதுவும் சேட்டை பண்ணாமல் இருந்தால் போதும் நீ போன்னு சொல்லிட்டு ஷாம்லா வந்து சூர்யாவை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே என்னாகுதுன்னா கோயிலில் வந்து இவங்க சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் சுற்றி வரும்போது அங்கே ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சாரதாவை கூப்பிட்டு உட்கார சொல்கிறாரு. அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பாசம் எல்லாத்தையும் அணை வச்சு தடுத்த மாதிரி தடுத்துட்ருக்கிறாரு, அந்த அணை உடையும் போது எல்லாம் வெளியே பாசம் எல்லாமே வெளியில் வரும், உன் பையன் வந்து உன்னை தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதோடு இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.